என்னோட நேம் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன். என்னோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நான் கடந்து வந்திருக்கேன். பாட்டி வீட்டில் இருந்தது, பாட்டி வீட்டிலேருந்து நிறைய விஷயம் லைஃப்பை வந்து நிறைய கற்றுக்கிறது, எதை பேசணும் எது பேசக்கூடாது, அதுமாதிரி நிறைய பேர் கூட பழக ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அம்மா அம்மா இல்லை, அம்மா இறந்துட்டாங்க. என்னென்னா ஒரு செகண்டில் வந்து என்னென்னா ஃபேமிலி அம்மா இல்லாததுக்கப்புறம் ஃபேமிலி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் மாறி போச்சு. இதில் என்னென்னா லாக்மே பொறுத்த வரைக்கும் ஒரு பிராண்ட், அந்த பிராண்டில் போகிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கும், 100% சப்போர்ட் இருக்கும், அதை நம்ம நம்பணும். அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும். என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன். நான் வந்து பார்த்திங்கன்னா லாக்மே இன்ஸ்டியூட்டில் படிச்சிட்ருக்கேன், அட்வான்ஸ் காஸ்மெட்டாலஜி. என்னோடய லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நான் கடந்து வந்திருக்கேன். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பீப்புளை பார்த்துருக்கேன், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன், நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கேன். இங்கே நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு காரணம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்யூச்சரில் இருந்த கோல் தான். ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சினி ஃபீல்டில் வந்து நல்லா சாதிக்கணும், வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு விஷயம் மற்றவங்களுக்காண்டி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு இந்த விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதனால் இன்னும் நிறைய ஒரு நல்ல பிளேஸ் இன்னும் போவேன், அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பேன். அதுதான் என்னென்னா என்னை ஃபேமிலி பற்றி நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அம்மா அம்மா இல்லை, அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இருக்காங்க. சின்ன ஃபேமிலி தான், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எனக்கு என்னென்னா சினிமா உள்ள இருக்கணும்னு ஒரு போகணுன்னு ஒரு ஆசை. அதுக்காண்டி அப்போத்துலேருந்து மியூசிக்கு டான்ஸு எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்னென்னா ஒரு செகண்டில் வந்து என்னென்னா ஃபேமிலி அம்மா இல்லாததுக்கப்புறம் ஃபேமிலி வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் மாறி போச்சு. பாட்டி வீட்டில் இருந்தது, பாட்டி வீட்டிலேருந்து நிறைய விஷயம் லைஃப்பை வந்து நிறைய கற்றுக்கிறது, எது நல்லது கெட்டது, எதை பேசணும் எது பேசக்கூடாது, அதுமாதிரி நிறைய பேர் கூட பழக ஆரம்பித்தேன். அப்போது லைஃப்பில் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிறப்போ நிறைய விஷயம் நம்மளுக்கு நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும், அதை நம்ம எதை எடுத்துக்கணும்னு அந்த ஒரு இதுவும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க, பட் நாம் தான் சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்னோட செல்ஃப் எதுவும் தான். ஏன்னா நான் சொன்னதுனால தான் வீட்டில் புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் சொல்லனா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். உண்மையாக சொல்லப்போனால் இங்கே வந்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன், இன்னும் கற்றுக்க போகிறேன், இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருப்பேன். நம்மளால் மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு கோல் இருக்கும், அதை நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். என்னோடய இதுவும் அதே தான். ஃபஸ்ட்டு நம்மளை நம்பணும், அப்போ தான் மற்றவங்க நம்புவாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை நம்ம நம்பணும்னு யோசிச்சு வச்சுருக்கேன். கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயம் பண்ணுவேன், வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயத்தை எடுத்துகிட்டு போகணும்னு இருக்கேன். இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணணுன்னு இருக்கேன். என்னென்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் படிக்க போகிறேன், ஒரு ஹேர் ஸ்டைலிஷாக ஆக போகிறேன்னு சொன்னோன்னுமே அதெல்லாம் லேடிஸ் படிக்கிற குரூப் தானே, லேடிஸ் தானே படிப்பாங்க, நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, உங்களுக்கு அது என்ன யூஸ் ஆகும்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, யார் ஒன்றா என்ன வேணாலும் படிக்கலாம். ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க. யாராலையும் அது வந்து வீட்டில் தான் சொல்கிறாங்களே தவிர நம்மளுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும், அந்த பேஷனை நோக்கி நம்ம தான் ஓடிட்டுருக்கோம். ஏன்னா வீட்டில் வந்து ஸ்டார்டிங்லாம் ஒத்துக்கவே இல்லை, போராடினேன் அதுக்காண்டி. இதை தான் நான் படிக்க போகிறேன், இது கண்டிப்பாக எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் பேச ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டேன், அப்புறம் வீட்டில் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே இந்த அளவுக்கு இவன் சொல்கிறானே. ஏன்னா நம்மளை நம்ம நம்புகிறோம், நம்புகிறப்போ வீட்லேயும் சொல்லும்போது அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா எத்தனையுமே யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, போக போக புரிஞ்சுப்பாங்க. அதனால் சொல்லும் போது வீட்டில் கொஞ்சம் தயங்கினாங்க, அப்புறம் ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் லோன் எடுத்து தான் படித்தேன், லோனு மாதம் மாதம் கட்டிகிட்டு இருக்கேன். நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை கரெக்டாக பண்ணால் போதுங்க. நம்ம எதை முயற்சி பண்ணுறோமோ அதை முயற்சி கரெக்டாக பண்ணால் போதும், அதுக்காண்டி ஓடினா போதும். நிறைய விஷயம் இன்னும் கற்றுப்பேன். ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி பார்த்தேன்னா இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன். இன்ஸ்டாவில் பார்க்குறப்போ ஒரு அட்மிஷன் அந்த மாதிரி தான் வந்தது. பார்க்குறப்ப எனக்கு பிடிச்சிருந்து. பட் எனக்கு என்னென்னா சினி ஃபீல்டில் போனோன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வேணும், எதனா ஒரு விஷயத்த பண்ணணும். ஏன்னா சும்மா டான்ஸு தெரியும், மியூசிக் தெரியும் நம்ம சொல்லிட்டு போயிட்டு நம்ம எதுவுமே அங்கே பண்ண முடியாது. ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஜாப் கிடைச்சா அது மூலிமா நம்ம உள்ளே போயிட்டால் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்னா லாக்மே பொறுத்த வரைக்கும் ஒரு பிராண்ட்,
அந்த பிராண்டில் போகிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கும், 100% சப்போர்ட் இருக்கும், அதை நம்ம நம்பணும். அது இல்லாமல் ஓனாக நம்ம பிஸ்னஸ் பண்ணவும் பண்ணலாம், பண்ணிக்கிட்டும் நம்ம சினி ஃபீல்டில் போகணும் போகலாம். இது என்னோடய ஐடியா, அதனால் நான் இது பண்ணேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டு இருக்கும். ஏன்னா லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இப்போ பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆன அந்த மேரேஜுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்க என்னென்ன படிக்கணுமோ படிச்சுட்டு இருப்பாங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் டோட்டலாக விட்டுருவாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த லாக்மி கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்கும், அதுதான் நான் நம்புகிறேன். அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும், அதுதான் நான் வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். எல்லோரும் பார்த்தீங்கன்னா மேரேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்லாம் எடுத்து பண்ணுறாங்க, நல்ல இன்கம் வருது அது மூலிமா. ஏன்னா நம்ம பண்ணுறது ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்குது, அதனால நல்ல மணியனும் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் ஆர்டரை மாற்றி விட்டாலும், நம்ம லாக்மே ஸ்டூடெண்ட் யாருனா மாற்றி விட்டாலும் அது மூலிமா 20%லேருந்து 30% சம்திங் உங்களுக்கு மணியன் அதான் இன்கமும் வரும். அந்தமாரி பண்ணுங்கள். அதேமாரி ஒரு ஆர்டர் வந்து எஸ்பெஷலி ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்குது, உங்களுக்கு நல்ல ப்ரைடல் லுக் வேணும், இல்லை வந்து ரிசப்ஷன் லுக் வேணும்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் எப்படி சார்ஜஸ் பண்ணுவீங்கன்னா, ஸ்டார்டிங்காக போகிறப்போ நம்ம வந்து 15K 20K அப்படி கேட்க போகிறோம். இல்லை நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக சொல்லப்போனால் ஒரு 30 above அந்தமாதிரி சம்திங் நம்ம 30K above மேலேயே நம்ம வாங்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்காண்டி பணம் சம்பாதிக்காண்டி பண்ணுறாங்க. எனக்கு என்ன ஃபீல்னா, ஃபஸ்ட்டு லாக்மிலேருந்து நான் ஒரு நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், ப்ராடக்ட் நாலேஜ் அண்டு லாக்மிலேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படின்னும்போது லாக்மியை பற்றி நம்ம நிறைய சொல்லலாம். அது இல்லாமல் நல்லதும் இருக்குது, பட் நிறைய ஹியூமானிட்டி அதுதான் சொல்லணும். இன்றைக்கி இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு லைஃப், அந்த லைஃப்பில் வந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், மற்றவங்களுக்கு என்ன பண்ணிட்டு போகணும். ஏன்னா நம் தன்னை பற்றி மட்டும் யோசிக்காமல் மற்றவங்கள பற்றி யோசிக்கணும். என்னமாரி நிறைய கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட அதிகமாக கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு சேர்ப்பேன். யூடியூப் சேனல் மூலிமா நிறைய விஷயத்த சொல்லுவேன், நல்லது எது கெட்டது எது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூடியூப் சேனலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் பியூட்டிஷியன் என்னென்னா, நம்ம தேரி அண்டு ப்ராக்டிக்கல் இதெல்லாம் கற்றுக்கிட்டு போனால் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். கற்றுக்காமல் ஒரு சலூனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு போனால் அது கொஞ்சம் ப்ராடக்ட் நாலேஜ் எதுவுமே இருக்காது. என்னை பொறுத்திருக்க என்னென்னா, ப்ராப்பராக ஒரு விஷயத்த பண்ணணுன்னா ப்ராப்பராக பண்ணோன்னா கண்டிப்பாக கோல் நம்ம நினச்ச விஷயத்த கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். அதுதான் நான் நினைக்கிறது. பசங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்டில் வந்தால் நம்மளை எப்படி பார்ப்பாங்க, எப்படி டீச் பண்ணுவாங்கன்னெலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஃபீமேலுக்கு என்ன கேளுக்கு என்ன இருக்கோ அதே தான் மேலுக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை மட்டும் யோசிங்க. எல்லாருமே ட்ரை பண்ணலாம் இந்த ஃபீல்டு. இப்போன்னு இல்லை, இன்னும் ஒரு 15 இயர்ஸ் கூட கண்டிப்பாக இன்னும் வேல்யூ அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறது இப்போ நான் சொல்கிறேன், பட் உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட காசு இல்லையா, இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களால் முடியும். நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்களா, லாக்மி சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். எனக்கு அப்படி தான் சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணதால தான் இந்த இடத்துல வந்து இருக்கேன். எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்குது, அந்த லட்சியத்தை நோக்கி ஓடுங்க, அது போதும். தெய்வத்தன் ஆகாதேனினும் முயற்சித்தன் மெய்விருத்தல் கூலி தரும். எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்மளை நம்புங்க, ஓகேங்களா? உங்களாலும் முடியும், ஜெயிப்பீங்க. தேங்க்யூ.